வெல்கம் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்திய தேசிய சீர்திருத்தம் அப்படின்றத போன கிளாஸில் வந்து நம்ம பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்த ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்தோம். அந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து கிட்டத்தட்ட 1828 August 20 அப்போ ஆரம்பிச்சிருப்பார். 33 September 27 இருந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தோட எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நடக்காமல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜத்தை நம்ம கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிரம்ம சமாஜத்தை மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு ஒருத்தர் பார்ப்பார். அவர் பேர் தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர் பார்க்குறோம் இல்லையா. இந்த ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். அந்த தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1854 பிரம்ம சமாஜத்தில் போய் உறுப்பினராக சேர்ந்துடுறார். உறுப்பினராக சேர்ந்ததுக்கப்புறம் அதோட சித்தாந்தத்தையே டோட்டலாக மாற்றுறார். அதோட சித்தாந்தம் பேசிக்காக என்ன இதை பேஸ் பண்ணியிருக்கோம், வேதம் பேஸ் பண்ணியிருக்காது, உபநிடதம் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லி சொன்னால் யாரோடது, ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்தது. உபநிடதத்துலேயும் முக்கியமாக வந்து நிற்குல பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உபநிடதம் பேஸ் பண்ணி தான் யார் கொண்டு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் கொண்டு போனார். ஆனால் இவர் அந்த சித்தாந்தத்தை டோட்டலாகவே பிரம்ம சமாஜத்தோட சித்தாந்தத்தை டோட்டலாகவே மாற்றுறார். யார் மாத்திரா, தேவேந்திரநாத் தாகூர். அப்போ இவர் எதை நோக்கி கொண்டு போகிறாரு, இவர் வந்து வேதத்தை நோக்கி கொண்டு போகிறார். வேதத்தை நோக்கி கொண்டு போகிறார். அப்போ இவர் வேதத்தை நோக்கி கொண்டு போனால் அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ராஜாராம் மோகன் ராயை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அப்போ அவங்கெல்லாம் அதிலேருந்து வெளியே போகிறாங்க. மீதி இருக்கவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற நேமில் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கார். அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வேதங்களை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போடுறார். வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம எல்லாமே இயங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அங்கே வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய உறுப்பினர்களுக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சார்ந்து வந்து நிர்வாண மகா தந்திரம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் இதுக்குள்ளே சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்குலாம் ஒரு பேர் வைக்கிறார், அந்த பேர்னா பிரமோக்கர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஓகேவா, 1854 சேராரு தேவேந்திரநாத் தாகூர். நல்லா பார்த்துக்கணும், அந்த கதை வழியாகவும் பார்க்கணும், கான்செப்ட் வழியாகவும் பார்க்கணும், இயர் வழியாகவும் பார்க்கணும். 1864 தத்துவ போதினி அப்படின்ற ஒரு புக் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பார். 1864 தத்துவ போதினி அப்படின்ற ஒரு புக் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து முழுக்க முழுக்க என்னவா செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீர்திருத்த இயக்கம் அப்படி செயல்பட்ட பிரம்ம சமாஜம் இப்போ ஒரு பிராமண கூடம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிச்சு, ஒரு வேத கூடம் மாதிரி, ஒரு குருகுலம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லி மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுது. ஆனால் வந்து சீர்திருத்தத்துக்கு இயங்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கமாக அந்த காலகட்டத்தில் அது மட்டும்தான் இருக்குது, வேறு வாய்ப்பு இல்லை. அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவ சந்திர சென் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைங்களாம் படிக்க வச்சுட்டுருக்காரு. குழந்தைங்களுக்கு படிப்பு முக்கியம், ஏழைங்களுக்கு படிப்பு முக்கியம், பெண்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்ற ஒரு தாட் உள்ள ஒரு நபர் தான் வந்து கேசவ சந்திரசன். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வேலை பார்க்குற டைம் போக மீதி டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் டியூஷன் எடுக்கிறார். ரொம்ப வயசு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கும் ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறார். என்ன வருஷம், 1855 இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. 1855 ஈவினிங்கில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த கேசவ சந்திரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவேந்திரநாத் தாகூரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ இந்த கேசவ சந்திரசனுக்கு நிறைய ஏழை மக்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு பணம் பாட சொல்லி தர்றதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது. அப்போ அந்த ஃபண்டை அவர் யார்ட்டு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் பாதிரியார்கள்ட்டு ஃபாதர்ஸ்லேருந்து வாங்குறாரு. அப்போ ஃபாதர்ஸ் ஏன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர்ஸ்க்கு வந்து உங்களோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத மாற்றத்தை ஈடுபடுத்தணும் அப்படின்றது தான். ஸோ மதம் மாற்றம் அப்படின்றதுனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டய சட்டம் சார்ட்டர்ட் ஆக்ட்ஸ்லாம் வரிசையாக கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு வரும். ஸோ அப்போ பாதிரியார்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறாங்க. ஆனால் கேசவ சந்திரசனுக்கு மதம் மாத்துறது அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கல்வி கிடைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. அதனால் வந்து நிறையா கிறிஸ்டின் ஃபாதர்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறார். அப்போ பாருங்கள், கேசவ சந்திரசன் ரெண்டு பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. இந்த பக்கம் தேவேந்திரநாத் தாகூர்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்காரு, இந்த பக்கம் வந்து நிறைய கிறிஸ்டின் ஃபாதர்ஸ்டையும் ஃப்ரெண்டாக இருக்காரு. தேவேந்திரநாத் தாகூர் முழுக்க முழுக்க யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பிராமின்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ்க்கு முழுக்க முழுக்க யாரை பிடிக்காது, பிராமின்ஸை பிடிக்காது. ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட் இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேர் நடுவில் யார் இருக்கா, கேசவ சந்திரசன் நிற்கிறார். கேசவ சந்திரசன் ஏன் கிறிஸ்டின்ட்ட பழகிறாரு, ஏழை மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கேசவ சந்திரசன் ஏன் வந்து 1857 வந்து இதில் வந்து சேர வராரு, ஆதி பிரம்ம சமயத்தில் ஏன் சேர வராரு, தேவேந்திரநாத் தாகூரோட ஏன் சேர வராரு, அப்போதைக்கு வேறு எந்த இயக்கமும் இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி ஏதாவது இயக்கத்தில் சேர்ந்து தான் பெருசாக நிறைய பேர் நல்லது பண்ண முடியுன்றனால கேசவ சந்திரசன் 1857 பிரம்ம சமாஜத்தில் சேர்றாரு. ஆனால் அவர் சிந்தனை கிறிஸ்டியானிட்டி சிந்தனில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும், கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா. அப்போ 1857 சேர்றாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து சேர்ந்து போனதுக்கப்புறம் அப்படி இவரால் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் வந்து பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் படிப்பு சொல்லித்தராங்க, மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரலான்றனால பிராமின்ஸ்க்கும் இவருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்து வேறுபாடுலேயே தான் போயிட்டுருக்கு, ஒரு கருத்து வேறுபாடுலேயே தான் போயிட்டுருக்கு. 1857 பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியன் மிரர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இந்தியன் மிரர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை
அந்த பிரம்ம சமாஜத்தில் ஒரு பத்திரிக்கை செயல்பட்டு இருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி இவர் இன்னும் நம்மளிப்பார் கிறிஸ்டின் ஃபாதர்ஸோட சேர்ந்து 1862 ஒரு காலேஜ் ஒன்று கட்டியிருப்பார், ஆல்பர்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்பர்ட் கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை 1862 கட்டியிருப்பார். 1863 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜம் முழுக்க முழுக்க பிராமின் சம்பந்தமாக இருக்குது, இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போதான் ஒரு தீப்பொறி எடுத்து வெளியே போடுவார். என்ன போடுவார், பிரம்ம சமாஜம் மெய்ப்பிக்கப்பட்டது, பிரம்ம சமாஜம் இனிமேல் வந்து வேறு மாதிரி மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட் எடுத்து கொடுப்பார் 1863. அப்போயிலேருந்து இவருக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் நடுவில் வந்து பயங்கரமான வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படும். இந்த கருத்து வேற்றுமைக்கு ஒரு உச்சகட்டமாக போயிட்டு 1865 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மென்டாலிட்டியை மாற்றிக்குவார் கேசவ சுந்தரசன். இனி வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்து சமயம் இருக்குன்னா இந்து சமயத்தை ஒரு நல்ல ஒரு பூர்ண சமயமாக மாற்றுறதுக்கு கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றத அறிவிச்சிருவார். யார், கேசவ சுந்தரசன். கிறிஸ்டியானிட்டி தான் ஒரே சமயம், பிராமின்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுவார். அப்போ என்ன ஆகும், கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகும். அப்போ 1866 வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ சுந்தரசனும் பிரிகிறாங்க 1866. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் அதே ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றத வச்சுக்கிட்டு வேதம் பேஸ் பண்ணியே எங்கிட்டு இருக்காரு, பிராமணர்கள் பேஸ் பண்ணியே எங்கிட்டு இருக்காரு. இவர் தனியாக பிரிஞ்சு வந்து கேசவ சுந்தரசன் தனியாக பிரிஞ்சு வந்து இந்திய பிரம்ம சமாஜம்னு ஒன்று ஆரம்பித்து கிறிஸ்டியானிட்டி தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இப்படி போயிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் யார் ஜெயிப்பா, கிறிஸ்டியானிட்டி யார் சப்போர்ட் பண்ணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும், ஆங்கில கிழக்கு இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 1866 அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான், கம்பெனி இல்லை. அப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கேசவ சுந்தரசனுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. அதனால் கேசவ சுந்தரசன் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவத்தை பற்றி பயங்கரமாக வந்து வெளியே சொற்பொழிவாக ஆற்றிக்கிட்டு இருக்காரு. கிறிஸ்துவம் தாங்க பெஸ்ட், கிறிஸ்துவம் தாங்க பெஸ்ட்டு, கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுது. பரவாயில்ல, அவங்க மதத்துலேருந்து அவங்க ஒரு ஆளை வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி இவ்வளோ தூரம் பேசி நிறைய பேர் கிறிஸ்டினுக்கு மாற்றி விட்றானே, நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்டினுக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகுது. பிரபலமாகி யார் காதுக்கு போய் தெரிய வருதுன்னா, ஜான் லாரன்ஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த டைமில் கவர்னர் வைஸ்ராயாக இருந்த ஜான் லாரன்ஸுக்கு வந்து இந்த தகவல் போகுது. அப்போ ஜான் லாரன்ஸை போய் மீட் பண்ண வாய்ப்பு கேசவ சுந்தரசன் கிடைக்குது 1866. அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் லாரன்ஸு இந்த விஷயத்தை வந்து அவங்களோட கவர்மெண்ட் அந்த டைமில் யார் ராணியாக இருந்தாலும் விக்டோரியா மகாராணி, விக்டோரியா மகாராணிக்கே தெரியப்படுத்தி அவர் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறார். லண்டனில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய இடத்துல சொற்பொழிவு ஆற்றுறாரு. லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாத்தையும் வந்து மதம் மாற்றுறதுல ஒரு மதம் மாற்றுதல்ன்றத மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒரு பெருசாக புரப்பகண்டா பண்ணுறாரு. யார், கேசவ சுந்தரசன். அதன் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1870 விக்டோரியா மகாராணியை இவரை கூப்பிடுறாங்க. 1870 விக்டோரியா மகாராணியை போய் சந்திக்கிறார். 1870 விக்டோரியா மகாராணியை போய் சந்திக்கிறார் யார், கேசவ சுந்தரசன். அப்போ வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் விக்டோரியா மகாராணியை சந்தித்த ஒரு நிகழ்வு தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விக்டோரியா மகாராணியே ஒரு இந்தியன் போய் சந்திக்கிறாரு, ஒரு வைஸ்ராய் வந்து ஈஸியாக மீட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த கேசவ சுந்தரசனோட புகழ் பல மடங்கு பெருகுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கான ரீசன்ஸை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு இலவசமாகவே லிட்ரலி இலவசமாகவே பத்திரிகைலாம் அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. பெண் கல்வி நாங்கள் உங்களுக்கு முன்னேற்றி கொடுக்குறோம், அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து ஏழை கல்வியை வந்து நாங்கள் முன்னேற்றி கொடுக்குறோம், மது ஒழிப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறையா வாக்குறுதிகளை வந்து கேட்டு வாங்கி பெறுறாரு. அதன் மூலமாக பத்திரிக்கை வந்து எனார்மஸ் பத்திரிக்கை வந்து இவருக்கு ஃப்ரீயாகவே அச்சிட்டு கொடுக்குறாங்க. யார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். மலிவு விலையில் அச்சிட்டு கொடுக்குறாங்க. டு த ஃபேக்ட் வந்து ஃப்ரீ தான். அப்போ இந்தியா முழுக்க இவரோட பத்திரிக்கை பரவுது. இந்தியா முழுக்க இவரோட பத்திரிக்கை பரவுது. யாரோட பத்திரிக்கை, கேசவ சுந்தரசனோட பத்திரிக்கை. அப்போ இந்தியா முழுக்க இவரோட இயக்கம் விரிவடையுது. எது, எந்த இயக்கம், இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு இயக்கம். அப்போ இந்திய பிரம்ம சமாஜம் எங்கெங்கே போகுது, நம்ம தமிழ்நாட்டு கூட வருது, வங்காளத்துக்கு போகுது, பம்பாய்க்கு போகுது, பஞ்சாபுக்கு போகுது, வடமேற்கு எல்லை மாகாணங்களுக்கு நிறைய மாகாணங்களுக்கு போகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இந்திய பிரம்ம சமாஜம்ன்றது ஒரு இந்திய அளவுக்கு பரவுறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதான் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா, பம்பாயில் ஆரம்பித்த பிரார்த்தனை சமாஜம் உருவாகிறதுக்கும் இவரோட சுற்றுப்பயணம், பம்பாய்க்கில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பா, அதுவும் ஒரு காரணமாக அமையும். அப்போ பிரார்த்தனை சமாஜம் உருவாகிறதுக்கு இவர் ஒரு காரணமாக, கேசவ சுந்தரசன் காரணமான காரணம். அதன் அடிப்படையில் தான் ஆத்மனா பாண்டுறாங்க வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதன் அடிப்படையில் தான் எம்ஜி ராணாடேவும் ஆர்சி பண்டவகரும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா.
ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அளவுக்கேற்ற பேர் புகழ் எல்லாமே கிடச்சிச்சு. இவர் குடும்பமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இவரோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்துருச்சு இவருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு தான் எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் அப்போ நம்மளோட தாய் மதத்துக்கு தான் நம்ம போகணும், நம்மளோட தாய் மதம் தான் எல்லாமே இருக்குது, இப்போ நம்ம இத்தனை நாள் பண்ணது வந்து ஒரு மிஸ்டேக்காக ஏதோ பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம கடவுளை நம்ம வேண்டணும், நம்ம இன்னொருத்தவங்க கடவுளை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மனசுக்குள்ளே உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறாரு. 1872 வந்து இந்து திருமண சட்டம், இந்து திருமண சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்குது. ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணம் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பெண்களுக்காக குழந்தைங்களுக்காக ஆதரவாக பேசிட்டு திடீர்னு இப்போ வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கருத்தே டோட்டலாக மாறுது. இல்லை, பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக ஒருபோதும் இருக்க முடியாது, அதேமாதிரி பெண்கள் வந்து உயர்கல்விலாம் படிக்கவே கூடாது, அதேமாதிரி பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து கட்டாயமாக வந்து பருத அணியணும், அதனால் பெண்கள்லாம் வந்து அடைச்சு தான் நம்ம வைக்கணும் அப்படின்ற பழமைவாத சித்தாந்தத்துக்கு நோக்கி போகிறாரு. என்ன டக்குன்னு ரொம்ப பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய முற்போக்குவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட வந்து விலகி தனியாக போயிடறாங்க. அவர்கிட்ட வந்து விலகி தனியாக போயிட்டு சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சிருப்பாங்க 1884 May 15 அதனால் ஃபெயிலியராக இருக்கும், அதை விட்டுருங்க. அப்போ நிறைய பேர் அப்படியே போயிருப்பாங்க, யாரை விட்டு, இந்த கேசவ சந்திரசனை விட்டு போயிருப்பாங்க. இது உச்சகட்டமாக என்னாகும்னா, 1875 பிரிட்டிஷில் வந்து பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெண்ணியவாதியாக பார்க்கப்படக்கூடிய அன்னை டக்ராய்டு அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாக ஒரு அறிக்கையை விட்டு இவரோட இமேஜை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கிலாந்தில் இருக்க வரையும், இவரோட பொண்ணு வளர்ற வரையும், இவருக்கு கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்க வரையும், இவருக்கு வந்து இவரோட தேவைக்காக பெண்களுக்கு படிப்பு வேணும், பெண்களுக்கு முன்னேற்றம் வேணும், ஏழைகளுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசின இவர், இப்போ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் அப்படி டோட்டலாக மாறிட்டார். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பிற்போக்குவாதி, இவர் ஒரு நாடக நடிகர் மாதிரி செயல்படுறாருன்ற அளவுக்கு ஒரு பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார், அன்ன டக்ராய்டு 1875. அப்புறம் இவரோட இமேஜ் ஃபுல்லாக டோட்டலாக மாறுது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கடவுள் நோக்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கார். அப்போ 1876 யாரை போய் சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கிறார். 1876 ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் சந்திக்கிறார். சந்திச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு என்ன தாட்டு, கடவுள் உருவமற்றவரா? இல்லை, ஏன்னா அவர் வந்து காளி கோயிலில் பூசாரியாக இருக்கார், அவருக்கு சிவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவருக்கு கிறிஸ்டின் மேலே நம்பிக்கை இருக்குது, இஸ்லாம் மேலே நம்பிக்கை இருக்குது, எல்லா மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அப்போ பல உருவ வழிபாடை ஏற்ற ஒருத்தர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், கதாதர்னு சொல்லுவாங்க அவரை. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பல கடவுள் கோட்பாடு ஏற்றுக்கிறார். யார், கேசவ சந்திரசன். 1876 ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்ட அப்புறம் மீதி இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் சித்தாந்தத்தில் மாறிக்கிட்டே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக வந்து 1881 என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபஞ்ச சமாஜம் அப்படின்ற ஒரு அனுப்பார், பிரபஞ்ச சமாஜம். ஆனால் அந்த சமாஜத்தில் எவனுமே சேரமாட்டாங்க. 1881 யாருமே சேரமாட்டாங்க, பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொன்னால் சுரேந்திரநாத் பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து இவரோட ஆதரவாளராக இருப்பார். ஆனால் அவர் பிற்காலத்தில் போய் எதில் போயிருப்பார், இவர் இறந்து போனதுக்கப்புறம், இவர் 84 இறந்து போயிருப்பார். இவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவர் எதில் போய் சேர்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84 January 8 இறந்து போயிடுவார்னு நினைக்கிறேன். யார், இந்த கேசவ சந்திரசன். அதுக்கப்புறம் அந்த சுரேந்திரநாத் பானர்ஜிலாம் INC போய் சேர்ந்துக்குவாங்க. ஸோ இதுதான் கேசவ சந்திரசனோட ஒரு வரலாறு. தேவேந்திரநாத் தாகூரோட எப்படி கலந்திருக்காரு, எம்ஜி ராணாடோட எப்படி கலந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இவர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பிரார்த்தனை சமாஜம்னு பார்க்கணும். ஸோ பிரார்த்தனை சமாஜம் யாருன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா கேசவ சந்திரசன். இந்த கேசவ சந்திரசன் என்ன பண்ணுவார்னா, இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டான்னு சொன்னாலே, அந்த மாதிரி டைமில் பம்பாயில் போகும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் கூடிய ஒரு படித்த ஒரு இளைஞர்கள்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் உங்கள் இதில் மராத்தியர்கள் இருந்தாங்க, மராத்தியர்கள் ஆட்சிக்கு முன்னாடி வந்து ஏக்நாத், ராம்தாஸ், துக்காரம், வாமன் பண்டித் போன்ற மிகப்பெரிய ஒரு சமய தலைவர்களாக இருந்தாங்க சிவாஜிக்கு முன்னாடியே. அந்த டைம்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்திருக்கும், அந்த பக்தி நீங்கள் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பார். அதன் அடிப்படையில் 1867 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றத எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க, பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சரோட பேர் என்ன, நிறுவனோட பேர் என்ன, ஆத்மராங் பாண்டுராவ். அந்த நிறுவனத்தை மிக முக்கியமாக செயல்பட்ட ஒரு ரெண்டு பேர் யார், ஆர்சி பண்டர்கர், இன்னொருத்தர் வந்து எம்ஜி ராணடே. ஆர்சி பண்டர்கர், இன்னொருத்தர் பேர் வந்து எம்ஜி ராணடே. இந்த அந்த இயக்கத்தை தூக்கி பிடிச்சவர்னு யாரும் சொல்கிறாங்க, எம்ஜி ராணடே சொல்கிறாங்க. அந்த எம்ஜி ராணடே என்னவா இருக்கார், பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார், பம்பாய் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார். அந்த எம்ஜி ராணடே நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாரு. என்னென்ன வந்து அவன கருத்துக்கள் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பிரிட்டிஷும் பரஸ்பரம் புரிந்து கொண்டால் மட்டுமே விடுதலை
சாத்தியம் அப்படி சொல்றாரு. அப்பேற்பட்டு ரெண்டு பேர் புரிஞ்சுட்டு ரெண்டு பேர் விடுதலை அடைஞ்சதுன்னா இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? எம்ஜி ராணடி சொல்றாரு. எம்ஜி ராணடி நிறைய விதமான ஒரு 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 இயக்கங்களை வந்து தொடங்கியிருப்பாரு. 1861 பாத்தீங்கன்னா விதவை திருமண சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. 1870 பாத்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு ஒரு சபா ஆரம்பிச்சிருப்பாரு. 1884 பாத்தீங்கன்னா தக்கான கல்வி கழகம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி ராணடே. ஸோ ஓகே, இப்போ பிரார்த்தனை சமாஜத்துக்குள்ள போகலாம். பிரார்த்தனை சமாஜம் என்ன சொல்லுது? கடவுள் இருக்கான்னு சொல்லுது. கடவுள் இருக்காரு, ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது. அதே மாதிரி கடவுளுக்கு எப்படி உருவம் கிடையாதோ அதே மாதிரி கடவுளுக்கு வந்து என்ன கிடையாது? கடவுளுக்கு வந்து தரகர் மாதிரி ஒரு நபர் கிடையாது, தூதர் கிடையாது. கடவுளுக்கு வந்து எந்த புக்கும் கிடையாது. இந்த பைபிள், குரான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது மாதிரி எந்த புக்குமே கிடையாது. கடவுள் இருக்காரு, அவர் உருவமற்றவர், அவ்வளோதான். மற்றபடி கடவுள் சார்பாக கூட எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்றத யார் சொல்கிறா? இந்த பிரார்த்தனை சமாஜம் சொல்லுது. கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும், இன்னும் மற்ற சமூகம் மற்ற மதங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக சாடுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது இந்த பிரார்த்தனை சமாஜம். ஸோ பிரார்த்தனை சமாஜம் வந்து சமூக மாற்றம் அப்படின்றது ஒன்று முக்கியம், அதே மாதிரி வந்து கடவுள் உருவமற்ற அப்படின்றதும் ஒன்று முக்கியம் அப்படின்றத ரெண்டு கருத்தாக வந்து வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த பிரார்த்தனை சமாஜம். ஓகேவா? ஸோ அந்த பிரார்த்தனை சமாஜத்தோட விஷயங்கள் வந்து இவ்வளோ தான். ஸோ பிரார்த்தனை சமாஜம்னா எம்ஜி ராணடே தான் மிக முக்கியமான ஒரு நபர். இந்த எம்ஜி ராணடே தான் என்ன பண்ணியிருப்பார்? 1884 அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஐஎன்சி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜி ராணடே இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா தேசிய சமூக இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் என்ன எதில் கொண்டு போகணும், நீங்கள் ஒரு மாநாட்டோட ஐஎன்சி மாநாட்டோட ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து நடத்தணும், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் வந்து இணைகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். யார்? எம்ஜி ராணடே. இந்த எம்ஜி ராணடே 1901 இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சந்தவர்கள் அப்படின்ற ஒரு கேங்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சமாஜத்தை. ஆனால் வந்து அவங்களால வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்க முடியாது. இந்த சமாஜம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும், இந்த சமாஜம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கலாம். இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்வார்னா, ஏங்க இந்து மதம் வந்து பிற்போக்கானது, இந்து மதம் பிற்போக்கானதுன்னு எல்லாம் அதை போய் ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இந்து மதம் தாங்க முற்போக்கானது, இந்து மதத்தில் கூடிய அனைத்து இதிகாசங்களும் முற்போக்கானதுங்க, விதவை மறுமணம்னு எங்கங்க இல்லை, விதவையை வந்து சதின்னு எப்படிங்க கொள்கிறாங்க, இப்போ இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா குந்தி அப்படின்றவங்க எத்தனை வருஷம் விதவையாக இருக்காங்க, அவங்கள யாராவது கொண்டாங்களா? ஸோ கொள்ளையில் அப்போ நம்ம இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட இதிகாசங்கள் இருக்கே, அப்போ நம்ம இதிகாசங்களே முற்போக்கானதாங்க, இந்து மதமே முற்போக்கானது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கேசவ சந்திர ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பெண்களை பொறுத்தவரையும் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களை எப்படியாவது முன்னேற்றணும், அவங்களை எப்படியாவது வேறு லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். தன்னோட வாழ்நாளே யாருக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னா, சின்ன சின்ன வயசு விதவை, சின்ன சின்ன வயசு பொண்ணுங்க வந்து குழந்தைங்க வந்து விதவையாக மாறுவாங்க. 5 வயசு, 6 வயசு, 4 வயசு அப்போலாம் முன்னெல்லாம் கல்யாணம் ஆகும். அந்த 5 வயசு பொண்ணு, பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்தால் கூட என்ன நடக்கும்னா, அந்த 5 வயசு பொண்ணை தூக்கி தீயில போட்டுருவாங்க சதின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கொடுமைகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எதிர்த்து போராடினா மிக முக்கியமான ஒரு நபரை யாரை பார்க்கணும் அப்படின்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்க்கணும். அப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமான நபரா அமைஞ்சவர் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1856 விதவை மறுமண சங்கம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 1860 ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, திருமண வயது சட்டம். 1860 ஒரு சட்டத்தை கொண்டு இருப்பாங்க, திருமண வயது சட்டம். இந்த திருமண வயது சட்டத்தை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருப்பாங்க யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? 10 இருக்கும், அதுக்கப்புறம் 12 மாற்றுவாங்க. ஸோ மினிமம் வயசு 10, அதுக்கப்புறம் 1991 அப்புறம் 1925 13 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ பெண்ணின் திருமணம் வயது 18 இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அச்சாணி போட்டவர் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதத்தில் இந்து மதத்தை தப்பே சொல்ல, இந்து மதத்தில் கூட எல்லாமே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வர சந்திரசேகர வித்யாசாகரோட ஸ்கூலில் தான் விவேகானந்தர் படிச்சிருப்பார். அடுத்து யாருன்னா தயானந்த் சரஸ்வதி. தயானந்த் சரஸ்வதி என்ன பண்ணியிருப்பார்? ஆரிய சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பார். அப்போ தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தோட மிக முக்கியமான காரணம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயானந்த சரஸ்வதியை பற்றி நான் சொல்லிடுறேன். தயானந்த சரஸ்வதிக்கு 1845 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டாய கல்யாணம். ஆனால் தயானந்த சரஸ்வதிக்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவருக்கு முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் வந்து வேதங்கள் படிக்கிறது மட்டும்தான். அதனால் வந்து அந்த கல்யாணத்தை மறுத்து வீட்டிலேருந்து தப்பிச்சு எங்கேயோ போயிடுவார். போயிட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் இந்தியா முழுக்க எங்கேயோ சுற்றிட்டு இருப்பார் ஒரு துறவி மாதிரி. அதுக்கப்புறம் எங்கே போயிடுவார்? இமாலயா போயிடுவார், இமயமலைக்கு போயிடுவார். 25 வருஷம் இமயமலையில் போய் அங்கே போய் ஒருத்தர் குருவை தேடி அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்குவார். சமஸ்கிருதத்தில் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கற்றுக்குவார். யார்கிட்ட கற்றுக்காரு? சுவாமி பிரஜானந்தா அப்படின்ற ஒரு குருட்டை வந்து கற்றுக்கிறார். யார்? தயானந்த சரஸ்வதி. அப்போ எல்லாத்தையும் கற்று முடிச்சதுக்கப்புறம் அந்த தயானந்த சரஸ்வதி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடமாடும் சமஸ்கிருத பல்கலைக்கழகமாக பார்க்குறாங்க. சமஸ்கிருதத்தை பற்றி அவர்கிட்ட எது கேட்டாலும் சொல்லிடுவார். நடமாடும் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி,
ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா வித்தைகளையும் எல்லா படிப்புகளையும் கற்று தேர்ந்ததுக்கப்புறம் தன்னோட குருட்ட கற்று தேர்ந்ததுக்கப்புறம் தன்னோட குரு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை? இந்த வேதத்தை, இந்த வேதத்தை நீ இந்தியா முழுக்க போய் பரப்பணும். அதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு கட்டளை அப்படி சொன்னதுக்கப்புறம் துறவியிலேருந்து மறுத்து மறுபடியும் வந்து இல்வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு இதன் மூலமாக மக்கள்கிட்ட போய் எல்லா கொள்கையிலும் பரப்புறதுக்கு தான் தயானந்த் சரஸ்வதி என்ன பண்ணியிருப்பாரு, 1875 ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். 1875 ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரிய சமாஜத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு அந்த மாதிரி இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. ஏன்னா வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட்லேயே வந்து இவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவர் வந்து ஒரு துறவி மாதிரி தான் இருக்கும்னு நினச்சாரு. இருந்தாலும் வந்து தன்னோட குருவோட ஆணையை வந்து மீற முடியாமல் என்ன பண்ணுறாரு, இயக்கம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஈடுபடுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, 3 முயற்சி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, வேத பள்ளிகளை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் குழந்தைங்களெலாம் வேதங்களை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்குறாரு. ஆனால் வேதத்தை சொல்லித்தர அளவுக்கு இவருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாஃப் நிறைய இதெல்லாம் பொண்ணும் இல்லையா, ஸ்கூலு இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லை, அதனால் வேத பள்ளிகளை தொடர்ந்து நடத்த முடியல, காசு இல்லை கையில். அதனால் வேத பள்ளிகள்லாம் மூடியாச்சு, முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு. அடுத்த முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1869 ஒரு வேத மாநாடு கூட்டுவோம், ஒரு மாநாடு கூட்டி வேதங்களை பற்றி மக்கள்கிட்டலாம் சொல்லுவோம், அது மூலம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைப்பார். 1869 வேத மாநாடு ஒன்று கூட்டி பார்ப்பார். ஆனால் மக்களோட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அந்த மாநாட்டில் கிடைக்காது, அதனால் அதுவும் ஃபெயில் ஆயிடும். ஸோ வேறு வழியே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி வேறு வேறு இயக்கங்கள்லாம் இருக்கும், அந்த இயக்கங்கள்லாம் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1872 பிரம்ம சமாஜத்திலேயே கேட்டு பார்த்துருப்பாரு. அந்த டைமில் பிரம்ம சமாஜம்லாம் பாருங்கள், ஒரு கிறிஸ்டியானி நோக்கி போயிட்டு இருக்கு, அப்போ இவர் ஏற்றுக்குமா, ஏற்றுக்காது. ஸோ அதுவும் வந்து ஓகே சொல்ல, பிரார்த்தனை சமாஜத்தில் போகிறாங்க அதுவும் ஓகே சொல்ல, ஏன்னா பிரார்த்தனை சமாஜம் மற்ற மதங்களை வந்து சுத்தமாக வந்து அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க, அதனால பிரார்த்தனை சமாஜமும் ஏற்றுக்கல. சரி ஓகே, வேறு வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1875 ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார். யார், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து ஆண் பெண்லாம் வந்து அப்போல்லாம் ரெண்டு பேருமே ஈக்குவல் தாங்க, ஆரியர் தாங்க ரொம்ப டாப்பு, பிராமணர்கள் தாங்க ரொம்ப டாப்பு. ஒரு உண்மையான ஆரியன் வந்து என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து அடிமைப்படுத்த மாட்டான். ஒரு உண்மையான ஆரியன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு மூட பழக்க வழக்கங்கள்லாம் ஈடுபட மாட்டான். ஒரு உண்மையான ஆரியன் வந்து மாதிரி போலீஸ் சாமியாராவோ, இந்த மாதிரி வந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கர் மாதிரியோ செயல்பட மாட்டான். உண்மையான ஆரியன் வந்து உண்மையான வேதம் கற்றுவன், அந்த வேதத்தில் சமஸ்கிருதத்தோட ரொம்ப ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்கிறார். இவர் ஆரம்பத்தில் மிக முக்கியமான ஒரு பத்திரிகை அப்படின்னு பார்த்தா, சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு பத்திரிகை. சத்யார்த்த பிரகாஷ் வேதங்களை படிக்கிறது மட்டும்தான் தர்மம்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த மதத்துலேருந்து, இந்து மதத்துலேருந்து வேறு மதங்கள்லாம் மாறியிருப்பீங்கள, அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் இந்து மதத்துக்கே கொண்டு வரதுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தோட பேர் தான் சுத்தி இயக்கம். அந்த இயக்கத்தோட பேர் சுத்தி இயக்கம். சப்போஸ் இந்து மதத்துலேருந்து முஸ்லீம் மாறிப்பாங்க, இந்துலேருந்து கிறிஸ்டினை மாறிப்பாங்க, மத மாற்றம் செஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் இந்துவாக மாற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணார். சப் மூமெண்ட்டாக அந்த இயக்கத்தோட பேர் தான் சுத்தி இயக்கம். அப்போ சுத்தி இயக்கம் என்ன பண்ணுதுன்னா, மற்ற மதத்தில் கூடிய பழைய இந்துக்களை மறுபடியும் கூப்பிடுது. அப்போ மற்ற மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் லைட்டாக சண்டை வர மாதிரி ஆகுது. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் இயக்கம் தான் அகமதியா இயக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க, நம்ம வந்து இவர் ஆரம்பிக்கும் போது, தயானந்த சரஸ்வதி இந்த ஆரிய சமாஜத்தை ஆரம்பிக்கும் போது மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க, மொத்தம் 100 உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. 100 பேர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வேதம் தாங்க நம்ம படிக்கணும், வேதம் தாங்க நம்ம கற்றுக் கொடுக்கணும், வேறு எதுவும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறோம், 100 நம்மள்ட்ட கையில் வருத்துறோம், அதில் 100 ஒரு பங்கு நம்ம இந்த சமாஜத்துக்காக கொடுத்துருணுங்க. ஏன்னா வந்து எப்பயுமே அது வந்து காசு இல்லாமல் நம்ம இதை நடத்த முடியலன்ற நிலைமை போகக்கூடாது, என்னோட குரு எனக்கு ஆணை கொடுத்துருக்காருன்ற அடிப்படையில் வேதங்களை முழுக்க முழுக்க கொண்டு போகிற வேலையில் இறங்கிட்டார். பஞ்சாப்ல ஆனால் இவருக்கு எங்கே அதிகமான அளவுக்கு பேர் வாங்கினார் அப்படின்னா, பஞ்சாப்ல தான் பேர் வாங்கினார். யார், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நல்லா போச்சுக்கணும், சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப்ல தான் நல்ல அதிகமான ஒருக்கு ஒரு பிரபலம், ஒரு பிரபலம் அடைஞ்சிருக்காரு. ஞாபகம். அதே மாதிரி கத்ரி அப்படின்ற ஒரு இயக்கம், கத்ரி அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, வர்த்தக பிரிவு, அந்த கர்த்தரி அப்படின்ற வர்த்தக பிரிவு, இவங்க ஆரம்பித்த ஸ்கூலு, இவங்க ஆரம்பித்த இதெல்லாம் வச்சு அந்த ஒரு கத்ரி அப்படின்ற வர்த்தக பிரிவு மிகப்பெரிய அளவுக்கு ஃபேமஸ் அடைஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அதுவும் வந்து வருமானம் பேஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு கத்ரி அப்படின்ற ஒரு இது மூமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யார், சுவாமி தயானந்த சரஸ்வதியோட மிக முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு யாருன்னா, நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர், அவரோட இயற்பெயர் வந்து கதாதர். அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா, கல்கத்தாவில் வங்காளத்தில் ஹூக்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய காமர்குக்கூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார். யார்,
கதாதர் என்று அழைக்கப்படும் ராமகிருஷ்ண பரமம்சர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர்ன்றது அவர் சீடர் வந்து அவருக்கு கொடுத்த பேர். அவரோட ஒரிஜினல் பேர் கதாதர். அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்கூல் சின்ன வயசுல வந்து ஸ்கூலுக்கு எங்கேயுமே போகாமல் என்ன பண்ணுவார்னா, ஒரு கோயிலில் மட்டும் போய் உட்காந்துக்குவார், காளி கோயிலில் போய் உட்காந்துக்குவார். என்ன சொன்னாலும் எவ்வளோ அடித்தாலும் என்ன பண்ணாலும் அந்த கோயிலெலாம் போய் உட்காந்துக்குவார். கோவில் அடிக்ஷனாக மாறிடுவார் அவர். ஸோ அதனால் வந்து இவருக்கு எப்படியா இவருக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அப்போ தான் அவர் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் 5 வயசு ஒரு பெண்ணை தூக்கி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பெண்ணோட பேர் தான் சாரதாமணி. அந்த பெண்ணை கையை கூப்பி வணங்கி இவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அன்னை மாதிரி நீங்கள் செயல் பண்ணும், எனக்கு வந்து கடவுள் மாதிரி செயல் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பெண்ணும் இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பெண் வந்து ஒரு துறவிக்கு ஒரு சப்போர்ட்டராக செயல்பட, ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக இருக்க மாட்டாங்க, துறவியோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி அந்த பெண் இருப்பாங்க. அந்த பெண்ணோட பேர் வந்து சாரதா மணின்ற பேரை சாரதா தேவின்னு மாற்றிக்குவார், சாரதா தேவின்னு மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு காளி தெய்வம் மேலே தான் அதிகமான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படின்றனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காளி தெய்வத்தில் வழிபாடில் மிகச்சிறந்த ஒரு பெண் துறவியான பைரவி அப்படின்ற ஒரு பெண் துறவிட்ட போய் சீரராக மாறி சக்தி வழிபாட்டை கற்றுக்குவார். யார்? ராமகிருஷ்ண பரமம்சர். அதே மாதிரி இவர் வந்து கடவுள் வந்து நிறையா கடவுள் இருக்காங்க அப்படின்றத நம்புகிறார். இவர் இந்து மதத்தை, முஸ்லீம் மதத்தை, கிறிஸ்டின் எல்லா மதத்தையும் தழுவார், எல்லா மதத்தையும் வந்து இவர் நேசிப்பார். அதாவது ஒவ்வொரு மதங்களும் கடவுளை சென்றடையக்கூடிய வெவ்வேறு பாதைகள் அப்படி சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனோட ஜீவனுக்குள்ளேயும் கடவுள் கூடியிருக்கான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே இங்கே கடவுள் தான். அதனால் சாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி பல கடவுள் பல ரூபமாக இங்கே செயல்பட்டுருக்காங்க அப்படின்றதான் யாரோட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணனோட விஷயம். அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு செய்யும் சேவை தான் மகேசனுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொல்கிறார். மக்களுக்கு செய்யும் சேவை தான் மகேசனுக்கு செய்யும் சேவை அப்படின்றத சொல்கிறார் யார்? ராமகிருஷ்ண பரமம்சர். அப்போ ராமகிருஷ்ண பரமம்சரும் விவேகானந்தர் எப்போ மீட் பண்ணிக்கிட்டாங்க? 1881 தான் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ விவேகானந்தர் ஒரு நாத்திகர், இவர் வந்து ஒரு ஆத்திகர், கடவுள் நம்பிக்கை உடையவர் ராமகிருஷ்ணர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க விவேகானந்தர், ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு ஒரு டைமில் வந்து கோவிலில் போய் பார்த்து கடவுள் இருக்காரான்னு கேட்கும்போது கூட்டிகிட்டு போய் காமிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, மெஸ்மரைஸ் பண்ணிட்டாரு. அதுலேருந்து விவேகானந்தர் வந்து யாரோட சீடராக மாறிட்டார்? ராமகிருஷ்ண பரமம்சரோட சீடராக மாறிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்டாக மாறிட்டார் அதுக்கப்புறம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமம்சரோட முதன்மை சீடராக யார் மாறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் மாறாரு. எல்லாம் நிறையா சீடர்களாக சேர்ந்து ராமகிருஷ்ண பரமம்சருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமம்சர் எந்த இயக்கம் அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டார், அவர் தனியாக ஒரு பூசாரி மாதிரி செயல்பட்டு போயிட்டு இருப்பார். அவர் தேடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நிறைய பேரோட தொடர்பு இருக்கு அவருக்கு. எக்ஸாம்பிளாக வந்து ஆரியர்களின் பூர்வீக மத்திய ஆசியான்னு சொன்ன மார்க்ஸ் முல்லர் இருக்கார் பாருங்கள், அவரோட இவருக்கு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல, தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, ராணடே, இவங்க எல்லாருக்குமே யாரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமம்சரோட தொடர்பு இருக்குது. ஒரு கட்டத்தில் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு இறைவன் மாதிரி பார்க்கப்படக்கூடிய நபராக ஒரு டைமில் மாறியிருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு பெரிய ஒரு இதாக மாறியிருப்பார். ஓகேங்களா? அப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் என்ன பண்ணுவார், 1886 ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போயிடுவார். ராமகிருஷ்ண பரமம்சர் 1886 பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, 36 ஓகேவா, 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பிறந்தது. இறந்தது 86 இறந்து போயிருப்பார். அப்போ இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவருக்கு அடுத்திருந்த விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் நினைப்பார். ஸோ 86 இறந்தவுடனே அடுத்து 87 என்ன பண்ணுவார்னா, ராமகிருஷ்ண மடம் அப்படின்ற ஒன்று விவேகானந்தர் அனுப்பார். ராமகிருஷ்ண மடம் அப்படின்ற ஒன்று விவேகானந்தர் அனுப்பார். எங்கே அப்படின்னா, கங்கை ஆற்று சமவெளியில் பாராநகர் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சிருப்பார். 1887 டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மே ஒன்றப்போ எங்கே கங்கை ஆற்று சமவெளி பக்கத்தில் கூடிய பாராநகர் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாரு ராமகிருஷ்ண மடம். ராமகிருஷ்ண மடம் எதுக்கான, எல்லாருக்கும் தியானம் பண்ணுறதுக்கு, எல்லா அமைதியை நோக்கி போகிறதுக்காக, எல்லா பயிற்சி கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் ராமகிருஷ்ண மடம். இப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு டக்குன்னு பார்த்து 1897 பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த டைமில் வர்றது ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் 1897 மே 1. இந்த ராமகிருஷ்ண இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் மட்டும் அதெல்லாம் பண்ணி பிரச்சனை இல்லை, மக்கள் எல்லாத்துக்குமே சேவை செய்யணும், ஏழை மக்கள், படிப்பு இல்லாதவங்க, உணவு இல்லாதவங்க, எல்லாத்துக்கும் நம்ம போய் சேவை செய்யணும் அப்படின்றதான் ராமகிருஷ்ண இயக்கத்தோட நோக்கம். அப்போ இந்த இன்பிட்வீன் பீரியடில் 1886 ராமகிருஷ்ண பரமம்சர் இறந்துக்கு போனதுக்கப்புறம், 87 ராமகிருஷ்ண மடத்தை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடவுளை வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் எல்லா இந்தியா முழுக்க நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். 1888 1893 வரையும் இந்தியா முழுக்க பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். யார்? ராமகிருஷ்ண பேர் விவேகானந்தர். 1893 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீ அந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து நாடு கடந்து போகிறதே பாவம்னு சொல்லுவாங்க. நாடு கடந்து போகிறது பாவம், இந்த நாட்டுக்குள்ளேயே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் ராமகிருஷ்ண பரமம்சர், அதனால தான் எந்த யாருமே இந்தியா விட்டு வெளியே வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, அதில் அப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து இவருக்கு ஒரு காட்சி தந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உலகம் முழுக்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து அந்த தகவல், ஓகே, அவரோட தகவல், விவேகானந்தரோட தகவல்.
அப்போ உலகம் முழுக்க நீ போயிட்டு வரணும், கடல் கடந்து நீ போகணும்னு சொல்றனால தான் என்ன பண்ணுறாரு, 1893 எங்கே போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு, சிக்காகோவுக்கு போகிறாரு. சிக்காகோவில் போயிட்டு மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு பேசி உலக மக்களோட கைத்தட்டுகளை வாங்குறாரு. எல்லாம் கேளடமும் எல்லாம் ஏவலனா ஏளனமாக கிண்டல் பண்ணி ரொம்ப எள்ளி நகையாடுறாங்க. ஆனால் இவர் வந்து பேசின இங்கிலீஷும், ஏன்னா இவர் என்ன படிச்சிருக்காரு, இவங்க அப்பா யார், இவங்க அப்பா வந்து கல்கத்தாவோட அட்டர்னி ஜென்ரல், விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத், இவரோட அப்பா வந்து கல்கத்தாவோட அட்டர்னி ஜென்ரல், அட்டர்னி ஜென்ரல்லாம் தலைமை வழக்கறிஞர். இவர் எங்கே படிச்சிருக்காரு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட ஸ்கூலில் படிச்சிருக்காரு, இவர் இந்த காலேஜில் படிச்சிருக்காரு, கல்கத்தா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அளவு கடந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானம் படித்த ஒருத்தர். இவர்கிட்ட பேசி அவ்வளோ யாரும் ஜெயிக்க முடியாது, இவரால் ஜெயிக்க முடியாத ஒரே ஆள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அதனால தான் அவர்கிட்ட போய் இவர் வந்து சரணாகதி ஆனார். அப்பேற்பட்ட ஒருத்தர் 1893 எங்கே போய் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சிக்காகோ மாநாட்டில் போய் பேசியிருக்காரு. அப்போ அங்கே மட்டும் போனால் போதுமா, நிறைய நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவிலேருந்து அப்புறம் வந்து 1900 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போகிறார். 1901 எங்கே போகிறாருன்னா ஜப்பான் போகிறார். 1902 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்கான காலங்கள் வந்துச்சு. கிட்டத்தட்ட 39 வயசுலேயே வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து இறந்து போயிட்டார். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 1902 ஜூலை 4 அப்போ விவேகானந்தர் இறந்து போயிருப்பார். அப்போ விவேகானந்தர் பிறந்த நாள் இப்போ ஜனவரி 12, இளைஞர் நாளாக பண்ணுறோம்ல. அப்போ இந்த வருஷம் பிறந்தார் விவேகானந்தர், 1863 ஜனவரி 12 பிறந்த விவேகானந்தர் 1902 ஜூலை 4 இறந்து போயிட்டார். ஓகேவா, விவேகானந்தர் இறந்து போயிட்டார். ஸோ விவேகானந்தர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இருந்திருக்காது. 1902 அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டாகவே போயிட்டு இருக்கும். அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்லாம் அந்தளவுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காது. அந்தளவுக்கு ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டே இருக்காது, இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஐஎன்சியோட மூமெண்ட்டாக தான் இருக்கும், காந்தியோட மூமெண்ட்டாக தான் இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது இருக்கும். அது ஐஎன்சியில் அடுத்த பாட்டில் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். எல்லா வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.